நான் மனசுக்குள் சந்தோஷத்தில் இருந்தேன். அவள் கதவை திறந்தாள். அண்ணா ஒரு மாதிரி இருக்குது, நீ வேணும் நான் இங்க வந்து பார்த்துக்கோ என்று சொன்னாள். நான் அடச்சி வா வெளியே என்று சொன்னேன். அவள் வெளியே வந்து நின்று அண்ணா என்று அழைத்தாள். நான் திரும்பி பார்த்தேன். அவள் கீழே குனிந்து நின்றாள். நான் அனி சூப்பராயிருக்கு என்று சொன்னேன். அவள் சீச்சி என்று சொல்லி வெட்கப்பட்டு விட்டு பாத்ரூம் உள்ளே சென்றாள். நான் ஏய் அனிகா ஒழுங்காக பார்க்கல என்று சொன்னேன். 2 நிமிடம் கழித்து கதவை திறந்து வந்தாள். நான் என்னடி ஒழுங்காவே பார்க்கல, அதுக்குள்ள போயிட்ட என்று சொன்னேன். அவள் போதும் என்று சொன்னாள். நான் செமையாயிருக்குது டீ. அவள் சரி சரி போதும் என்று சொல்லி விட்டு உள்ளே வைத்து விட்டு லைட் ஆஃப் செய்து விட்டு வந்து படுத்தாள். நான் அனிகா ஒரு டவுட் எனக்கு என்று கேட்டேன். அவள் மௌம் கேளு என்று சொன்னாள். நான் ஏய் என்ன பார்க்க திரும்பு என்று சொன்னேன். அவள் திரும்பி என்னை பார்க்க படுத்தாள். அனி இது வேற மாதிரி இருக்கு, அது வேற மாதிரி இருக்குது என்று கேட்டேன். அவள் என்னது டா வேற மாதிரி இருக்குது, புரியல ஒழுங்கா சொல்லுட்டா என்று கேட்டாள். அது எப்படி சொல்ல என்று இழுத்தேன். சரி விடு என்று சொன்னேன். அவள் கேட்கணும்னு வந்துட்ட கேளு சும்மா. எது பத்திதான கேட்க போற என்று கேட்டாள். நான் ஆமா டி, ஆனா இப்போ வேற மாதிரி இருக்குது என்று கேட்டேன். அவள் சிரித்தாள். நான் என்னடி சிரிக்குற என்று கேட்டேன். அவள் அந்த மாடல் வேறட்டா, இப்ப போட்டு இருக்கிற மாடல் வேறட்டா, அதான் அப்படி இருக்கு என்று சொன்னாள். நான் அது எப்படி மாடல் வேறனு சொல்லுற என்று கேட்டேன். அவள் உன்கிட்ட எப்படி சொல்ல இரு வாரேன் என்று சொல்லி விட்டு எழுந்து லைட் ஆன் செய்தாள். பிறகு என் அருகில் வந்து அவளது இருக்கணும்னு அப்படி அப்படி மாடல்ல டையல் போட்டு வச்சிருப்பாங்க சரியா, இப்போ புரியுதா என்று கேட்டாள். நான் நல்லா புரியுது, டவுட் கேட்டதுக்கு காமிச்சி சொல்லி தருவனு நினைக்கல என்று சொன்னேன். அவள் சிரித்து விட்டு காமிச்சதுனால வந்த டவுட் தானே இது, அதான் தெளிவாக காமிச்சி சொன்னேன் என்று சொல்லி விட்டு லைட் ஆஃப் செய்தாள். நான் அவளையே பார்த்து கொண்டு இருந்தேன். அவள் என்னடா என்று கேட்டாள். நான் ஒன்னும் இல்லடி என்று சொன்னேன். அவள் சரி உனக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கு, எந்த மாடல் அழகாயிருக்குது என்று கேட்டுவிட்டு சாரி என்று சொல்லி விட்டு வெட்கத்தில் போர்வையை தலையில் மூடிக்கொண்டாள். நான் அந்த மாடல் தாண்டி நல்லா அழகாயிருக்குது. அவள் அப்படியா என்று கேட்டாள். நான் அடச்சீச்சி போர்வையை இறக்கு என்று சொல்லி இறக்கிவிட்டேன். அவள் வெட்கத்தில் சிரித்தாள். நான் எதுக்குடி இப்படி வெட்கப்படுற என்று கேட்டேன். அவள் என்கிட்ட இந்த மாடல் மட்டும் தான் இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கிற மாதிரி தான் போடுவாங்க டா, அதான் எனக்கும் எடுக்கணும்னு ஆசை, அதான் எடுத்தேன் என்று சொன்னாள். நான் மௌம் நல்லா இருக்குது டீ, அப்படியே இனி வாங்கு என்று சொன்னேன். அவள் ஆமாட்டா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும் என்று சொன்னாள். ஆனா டீஷர்ட்க்கு அசிங்கமா தெரியும்ல, அதான் ஒரு மாதிரி இருக்கு என்று சொன்னாள். நான் ஏ லூசு, உனக்கு பிடிச்சது செய் சரியா, அப்புறம் அழகு ரசிக்கிறதுக்கு மட்டும் தான் என்று சொன்னேன். அவள் அதுலாம் சரி தான்டா, கொஞ்சம் கூச்சமா இருக்குது டா என்று சொன்னாள். நான் அது போக போக சரி ஆகிரும் டீ, எனக்கு அந்த தான் பிடிச்சிருக்கு என்று சொன்னேன். நீ ஆம்பள உனக்கு அப்படி தான் பிடிக்கும் என்று சொன்னாள். நான் நீங்க ஆம்பள பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான போடுறீங்க என்று கேட்டேன். அவள் நான் அதுக்காகலாம் போடல, எனக்கு ஒரு ஆசைக்காக தான் வாங்குனேன் என்று சொன்னாள். நான் அடலூசு உன் ஃப்ரெண்ட் போட்டு இருந்தது பார்த்து நல்லா இருக்குனு தான வாங்குன, அப்புறம் என்ன, அதான் நானும் சொன்னேன் என்று சொன்னேன். அவள் இப்ப என்னடா சொன்ன, இது பெயர் என்ன சொன்ன என்று கேட்டாள். நான் அதுவா சாரி டீ, அது வாயில வந்துட்டு என்று சொன்னேன். அவள் பரவாயில்ல டா, அது என்ன சொன்ன தான சொன்ன என்று கேட்டாள். நான் ஆமா டீ, நீங்க என்ன சொல்லுவீங்க என்று கேட்டேன். அவள் நாங்க அப்படி இல்லைனானு சொல்லுவாங்க என்று சொன்னாள். நான் அப்படியா என்று கேட்டேன். அவள் டேய் நம்ம அண்ணன் தங்கச்சி மாதிரி பேசாமா, ஃப்ரெண்ட் மாதிரி பேசிட்டு இருக்கிறோம் என்று சொன்னாள். நான் உனக்கு பிடிக்கலைனா இனி இப்படி பேச மாட்டேன் என்று சொன்னேன். அவள் டேய் இது நல்லா தான் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுறது என்று சொன்னாள். நான் மௌம் சரி டீ என்று சொன்னேன்.
அவள் சரிட்டா தூங்கலையா என்று கேட்டாள். நான் எங்கடி தூக்கம் வரும், கண்ணுக்கு குளிச்சியா ஐஸ் வச்ச மாதிரி இருந்துச்சு என்று சொன்னேன். அவள் ஆமா ஆமா இருக்கும் தங்கச்சி, இத பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு என்கிட்ட ஏ சொல்லுற, சீ வெட்கமா இல்லையா என்று கேட்டாள். நான் ஏய், முதல்ல நான் ஆண் நீ பெண் அவ்வளவு தான், அப்புறம் தான் அண்ணன் தங்கச்சி அப்பா மகள் எல்லாம் சரியா என்று சொன்னேன். அவள் ஆமாட்டா, அது உண்மைத்தான், யாராக இருந்தாலும் ஆசை அது தனி, இது தான் டா என்று சொன்னாள். நான் அப்புறம் சொல்லு டீ வேற என்னா என்று கேட்டேன். அவள் நீ தான் சொல்லணும், வேற எதுவும் டவுட் இல்லையா என்று கேட்டு சிரித்தாள். நான் அப்போ டவுட் கேட்கணுமா, அது நிறைய இருக்குது கேட்கவா என்று கேட்டேன். அவள் வேண்டாம் பா, தெரியாம கேட்டுடேன் என்று சொன்னாள். நான் சிரித்தேன். அவள் சரி, நேத்து பிரியா நம்பர் கேட்டில வாங்கி என்ன பண்ண போகுற, இப்படி டவுட் எல்லாம் கேட்க போகுறியோ என்று கேட்டு சிரித்தாள். நான் அது சும்மா பொண்ணுங்க கிட்ட பேசி பழகுனது இல்லையா, அதான் சும்மா கேட்டேன் என்று சொன்னேன். அவள் சும்மா பேசணும் நா ஓகே, ஆனா லவ் பண்ணனும் நா வேண்டாம்டா என்று சொன்னாள். அவள் ஏற்கனவே நான்கு பசங்க கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறா என்று சொன்னாள். நான் அடிப்பாவி, அப்படியா, நமக்கு ஒருத்தி கூட கிடைக்க மடிக்கா, ஆனா அவ நான்கு பேர் கூட பேசுறான்னு சொல்லுற என்று சொன்னேன். அவள் ஆமாட்டா, அவ விர்ஜின் இல்லடா, அதான் அவ வேண்டாம் என்று சொன்னேன் என்று சொன்னாள். நான் மவும் சரி டீ வேண்டாம் என்று சொன்னேன். அவள் உனக்கு பொண்ணுங்க கூட பேசணும்னு ஆசை, நான் என்கிட்ட பேசுடா என்று சொன்னாள். நான் ஏய் தங்கச்சி கிட்ட பேசுறது வேற, கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறது வேற என்று சொன்னேன். அவள் ஐயோடா, அப்போ இவ்வளவு நேரம் பேசுனது என்னது, தங்கச்சி கிட்ட இப்படி தான் பேசுவாங்களா என்று கேட்டாள். நான் அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஓபனா பேசுறோம், அதனால அப்படி பேசுறோம் என்று சொன்னேன். அவள் அதுதான டா, நானும் சொன்னேன். நான் அது எப்படி டீ லவ்வர் கிட்ட பேசுறது மாதிரி உன் கிட்ட பேச முடியும் என்று கேட்டேன். அவள் எப்பா போ திரும்பவும் முதல்ல இருந்தா, ஐயா பாவமே பொண்ணுங்க கிட்ட பேச ஆசைப்படுறானே, சரி நம்ம கிட்ட பேசட்டும்னு சொன்னா, உனக்கு ஓகே நா பேசு இல்லைனா விடு சரியா என்று சொன்னாள். நான் உனக்கு லவ் இதுலாம் இல்லையாடி என்று கேட்டேன். அவள் இதுவரை இல்லடா, எதுக்கு லவ் பண்ணி அப்புறம் யூஸ் பண்ணுட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போகுறதுக்கு சும்மாவே இருக்கலாம் என்று சொன்னாள். நான் மவும் ஆமா டீ அதுவும் சரித்தான் என்று சொன்னேன். அவள் அதுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லாமா, புடிச்சிருக்கு பண்ணலாம் அப்படி கேட்டா கூட இருக்குற வரை ஜாலியா இருந்துட்டு அப்புறம் பாயினு சொல்லிட்டு போயிடலாம் என்று சொன்னாள். நான் என்னடி சொல்லுற என்று கேட்டேன். அவள் லவ் பண்ணி ஏமாத்துறதுக்கு இது பெட்டர்னு சொல்லுறேன் டா, நீ வேற நான் இதுவரை எந்த பையன் கிட்டையும் பேசுனது இல்லடா, நான் விர்ஜின் தான் போதுமா என்று சொன்னாள். நான் சிரித்தேன். அவள் டே இன்னைக்கு நம்ம இரண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா பேசுன மாதிரி இருக்குது டா என்று சொன்னாள். நான் ஆமா டீ எனக்கும் அப்படி தான் இருக்குது, ஏதோ ஒரு லவ்வர் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது என்று சொன்னேன். அவளும் ஆமாட்டா எனக்கும் அப்படி தான் இருக்குது என்று சொன்னாள். நான் இதுவும் நல்லா தாண்டி இருக்குது, நீ சொன்ன மாதிரி லவ்வர் கிட்ட பேசுற ஆசையெல்லாம் உன் கிட்ட பேசுறேன் டீ என்று சொன்னேன். அவள் நான் அப்பவே சரின்னு சொல்லிட்டேன் டா என்று சொன்னாள். நான் சரி இனி நம்ம அண்ணன் தங்கச்சி கிடையாது லவ்வர் சரியா என்று கேட்டேன். அவள் மவும் சரிட்டா, உனக்கு எப்படி பேசணும் தோணுதோ அப்படி பேசிக்கோ சரியா என்று சொன்னாள். நான் சரிட்டி செல்லம் என்று சொன்னேன். அவள் சிரித்தாள், செல்லம்லாம் இருக்கட்டும், இது தனியா இருக்கும் போது மட்டும் தான் சரியா, அம்மா இருக்கும் போது ஒழுங்கா பேசு சரியா என்று சொன்னாள். நான் மவும் சரிட்டி, அப்புறம் நான் லவ்வர்னு நினைச்சி உரிமைமையா பேசுவேன், நீ ஏதாவது கோபப்பட்டுடினா என்று கேட்டேன். அவள் இனி நீ என்ன பேசுனாலும் நான் கோபப்பட மாட்டேன் போதுமா, இது உன் மேல சத்தியம் சரியா என்று சொன்னாள். நான் மவும் சரி டீ என்று சொன்னேன். சரி டா தூங்குவோமா என்று கேட்டாள். நான் சரி டீ தூங்கலாம் டீ, ஓகே குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் டீ, ஐ லவ் யூ டீ என்று சொன்னேன். அவள் பாருடா மவும் குட் நைட் டா ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஐ லவ் யூ இரண்டு டா என்று சொன்னாள்.
இவ்வளவு நாள் அண்ணன் தங்கையாக இருந்தவர்கள் இனி லவ்வர் மாதிரி எப்படி இருக்கப் போகிறார்கள்? அவர்களுக்கு எப்படி நடக்கிறது என்று அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.